சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் முன்னாள் பிரதமர் வி.பி. சிங்கிற்கு முழு உருவ சிலை அமைக்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் மனு தாக்கல். நீதிமன்ற காவல் சட்டவிரோதம் என செந்தில் பாலாஜியின் மனைவி மனுவில் தகவல். அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்யும் முன் சட்டவிரோதமாக சிறை பிடிக்கவில்லை என அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். அமலாக்கத்துறை காவலில் எடுத்து இதுவரை விசாரிக்காத நிலையில் எதிர்காலத்தில் காவலில் வைத்து விசாரிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என கோரிக்கை. ஆளுநரின் வேலை என்ன? நீங்கள் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தானே என கடுமையாக விமர்சித்த திமுக எம்பி தயாநிதி மாறன். ஆளுநரின் வேலையே கவர்னர் மாளிகையை சுத்தமாக வைத்துக் கொள்வதுதான், அதை செய்யுங்கள் என்றும் காட்டம். ஆளுநர் அவர்களே, உங்கள் வேலை என்ன? நீங்கள் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தானே? உங்கள் வேலை கவர்னர் மாளிகையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது தானே? அதை செய்யுங்கள். தேவையில்லாமல் உங்களுக்கு தெரியாததை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் கற்கள் வைக்கப்பட்டதால் அதிர்ச்சி. கற்கள் மீது மோதியதில் பயங்கர சப்தம் எழுந்ததால் காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தப்பட்டு சோதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வீரவர் கோவில் ரயில் தண்டவாளத்தில் கற்கள் வைக்கப்பட்ட சம்பவம். சென்னையில் இருந்து அழைத்து செல்லப்பட்ட மோப்பநாய் ஜான்சி உதவியுடன் தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணை. சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தையொட்டி காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய கோவை, தேனி மாவட்ட எஸ்பிக்கள் உள்ளிட்ட 5 பேருக்கு முதலமைச்சர் பதக்கம் அறிவிப்பு. தென்மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்குக்கும் சிறப்பு பதக்கம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. ஐந்தாம் தேதி முதல் 29 தேதி வரை குமரிக்கடல் பகுதிகளை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும். 64 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாகை அருகே கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற பொறியியல் படித்து வந்த மாணவர் அலையின் வேகத்தால் தண்ணீரில் தவறி விழுந்து மாயம். கடல் அலைகளை பார்த்தபடி கண்ணீருடன் கதறி துடிக்கும் உறவினர்கள். ஞாயிற்றுக்கிழமையொட்டி பழனி முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கில் குவிந்த பக்தர்கள். இணையதள பிரச்சனையால் மொட்டையடிக்க டிக்கெட் பெற முடியாமல் அவதி. மூன்றில் 2 பங்கு 2000 ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கிக்கு திரும்பிவிட்டன. ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவிப்பு. தேசிய அளவில் 3வது அணையை அமைக்க ஆயத்தமாகும் சந்திரசேகர ராவ். மக்கள் நலன் சார்ந்த பொது கொள்கைகளை உடைய கட்சிகளுடன் கூட்டணியை அமைக்க உள்ளதாக அறிவிப்பு. ராகுல்காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்காமல் இருந்தால் மட்டுமே எதிர்க்கட்சி கூட்டணியில் இணைவோம். எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற நிலையில் ஆம் ஆத்மி கட்சி புதிய நிபந்தனை. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் உள்ள தி கிரேட் பிரமிட் ஆஃப் கைசாவை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி. பிரமிடின் தொன்மை குறித்து எடுத்துரைத்த எகிப்து அதிகாரிகள். எகிப்து அதிபர் அப்துல் ஃபதா அல் சிசியை நேரில் சந்தித்தார் பிரதமர் நரேந்திர மோடி.
முக்கிய ஒப்பந்தங்களில் இரு தலைவர்களும் கையெழுத்து. பிரதமர் மோடிக்கு எகிப்து நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் த நைல் விருது எகிப்து அதிபர் பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவித்தார். எகிப்து நாட்டில் புகழ்பெற்ற கெய்ரோ அல் ஹக்கீம் மசூதிக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமருக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பிப்பு. நெருக்கடி நிலையை எதிர்த்து ஜனநாயக உணர்வை வலுப்படுத்த உழைத்த துணிச்சல் மிக்க அனைவருக்கும் தலை வணங்குகிறேன். எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட தினத்தையொட்டி பிரதமர் மோடி ட்விட்டர் பதிவு. பிரிஜ்பூஷன் சிங்கை சிறைக்கு அனுப்பும் வரை போராட்டத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை. மல்யுத்த வீரர்கள் சாக்ஷி மாலிக் வினேஷ் போகத் திட்டவட்டம். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் கடும் சிரமம். பிரதேச மாநிலம் குலுவில் சனிக்கிழமை நள்ளிரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழை. வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட 8 வாகனங்கள் சேதம். எல்நினோ பாதிப்பால் உலகளவில் டெங்கு, ஜிகா, சிக்கன் குனியா உள்ளிட்ட உயிர்கொல்லி வைரஸ் நோய்களின் பாதிப்பு அதிகரிக்கும். 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் எல்நினோவால் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என்றும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. ஆதிபுருஷ் படத்தை பார்த்த பின்னர்தான் கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்றார் என்பதை தெரிந்து கொண்டேன். நட்சத்திர கிரிக்கெட் வீரர் ஷேவாக் கிண்டல். புதுவரவான தங்களின் வாரிசுடன் உற்சாக போஸ் கொடுத்த நடிகர் ராம்சரண், உபாசனா காமினேனி தம்பதி. குழந்தையின் முதல் புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களின் அன்பு மற்றும் ஆசிர்வாதங்களுக்கு நன்றி என பதிவு.